பொது இடங்களில் சில ஜாதகங்களை விளக்குறதுல தர்ம சங்கடம் இருக்கு. புரிஞ்சுக்கங்க, பொது இடங்களில் சில ஜாதகங்களை ஒரு இதாக பேசுறதுல என்ன இருந்தாலும் அது ஒரு சங்கடங்கள் இருக்கு. அடுத்த அடுத்த டேட்டா பற்றி சொல்லுங்க. காரணம் சொல்லுங்க. பிறவியிலேயே குருடர்னு நான் சொல்ல, கண் கோளாறுனு சொல்றேன். பிறவியிலேயே கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, பார்வை இருக்கு. ஸ்டடி பண்ணிட்டு சொல்லுங்க, ஸ்டடி பண்ணிட்டு சொல்லுங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கண்ணுக்கு கண்ணுக்கு பாவம் ஆதிபத்தியம் அது ரெண்டு சரியா சொன்னீங்க. ரெண்டுல வேற யாராவது சந்தேகம் இருக்கா? பெரும்பாலான ஜாதகத்தில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நான் பூர்வீகத்தில் இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான மேற்கு மாவட்டங்களில் இந்த கேள்வி, அந்த மேற்கு மாவட்ட ஜோதிடர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய கேள்வி வந்து பூர்வீகத்தில் நான் இருக்க முடியுமா? அதுவும் ஒரு முக்கியமான ஒன்று தான். பிறந்த மண்ணை நேசிக்காத மனுஷனே கிடையாது இல்லையா? என்னால் வந்து பிறந்த இடத்துல இருக்க முடியுமா? அந்த பூர்வீகத்தை குறிக்கிறவர் சூரியன். பூர்வீகம்னா என்ன? தகப்பனுடைய இடம். தகப்பனை குறிக்கிறவர் யார்? சூரியன். பூர்வீகத்தை குறிக்கிற இடங்களில் சிம்மமும் சூரியனும் ஒன்று. ஆக ஒரு கிரகத்துடைய காரகத்துவம்னு நம்ம வந்துட்டோம்னா என்ன வரணும்? கண், தலைமை பண்பு, ஆளுமை, அதிகாரம், மின்சாரம், மாணிக்கம், சிவபக்தி. ஆக ஒரு கிரகத்துடைய சுப காரகத்துவம் பாப காரகத்துவத்தை எப்போ எப்படி எங்கே உபயோகப்படுத்துறதுன்றத அந்த காரகத்துவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மூல நூல்களில் ஏகப்பட்ட காரகத்துவங்கள், நானே நூல்களை நிறைய கொடுத்துருக்குறேன். ஒரு காரகத்துவம், அந்த காரகத்துவத்தில் சுபம் எது அசுபம் எது. ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சுப காரகத்துவத்தை செய்யும், பாபத்துவமாக இருக்கிற நிலைமையில் பாப காரகத்துவத்தை செய்யும். அந்த ஆதிபத்திய காரகத்துவங்களை பாதிக்கும். இங்கே இந்த பெண்ணிற்கு பிறவியிலேயே பார்வை குறைபாடு இருக்கிறது.